ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் ஐடியாஸ். இன்னைக்கு நம்ம ஜெட் பிளேன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஜெட் பிளேன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஏ4 ஷீட் தேவை. அதை நம்ம இப்போ ஆஃபாக மடிச்சுக்கலாம். மடிச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம ஃபோல்ஸை நல்லா ஃபோல் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்போ நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி இதை எட்ஜை எடுத்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்போ மடித்து வைக்கணும். படிச்சாச்சு. அதே மாதிரி அனதர் சைடும் பண்ணணும். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதை அந்த சைடும் பண்ணணும். இப்போ நம்ம பண்ணுறோம் பாருங்கள். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரெஸ் பண்ணிக்கிட்டாச்சு. அந்த எட்ஜை எடுத்து கரெக்டாக இதுவும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சு கரெக்டாக எட்ஜஸை கரெக்டாக பார்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த சைடும் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம கீழே இருக்க ஃபோல்டு எடுத்து மேலே அப்படியே மடித்தோன்னா கரெக்டாக அதோட ஷேப்புக்கே வந்துடும். ஈஸியான ஜெட் பிளேன் தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு அழகான இது வந்துச்சு. இப்போ நம்ம அந்த எட்ஜ் எடுத்து அந்த ப்ளஸ் மாதிரி மேலே ஒரு இது இருக்குல்ல, அந்த இடத்துல வைக்க போகிறோம். நீங்கள் பார்த்தா புரியும். அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த சைடில் உள்ளதையும் மடக்கிக்கலாம். மடக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து திருப்பிடலாம். பாருங்கள், திருப்பி கரெக்டாக அந்த இடத்துல மடிக்கணும். நம்மளுக்கு அந்த எட்ஜ் எடுத்து சென்ட்ரல் உள்ள லைனில் மடிக்கணும். பாருங்கள், நல்லா மடக்கி விட்டுக்கோங்க. இந்த சைடும் மடக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த லைனை கரெக்டாக மடக்கிக்கோங்க. மடக்கியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு துண்டை ஒரு பேப்பர் வரும் பாருங்கள். அது வந்து நான் பண்ணுற மாதிரி எட்ஜிலேருந்து கொஞ்சம் ராக்கெட் ஷேப்பில் பண்ணுங்க. பண்ணியாச்சு. அந்த சைடும் நம்ம இப்போ பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஜெட் பிளேனுக்கான ஸ்டைலை நம்ம இப்போ பண்ண போகிறோம். பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி கரெக்டாக கீழே இருக்கிறத எடுத்து மேலே வச்சு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஜெட் பிளேனுக்கு நல்லா ஸ்டைலாக இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஜெட் பிளேன் முடிஞ்சு நம்மளோட அந்த இதில் மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே இருக்கிறதுல அந்த மேல் உள்ளதில் மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எம்எஸ் ஐடியாஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.